திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி போட்டியிடும் தொகுதிகளும் இன்று அறிவிக்கப்பட்டது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் குழுவுடன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் காதர் மொய்தீன் மற்றும் நிர்வாகிகள் சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காதர் மொய்தீன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு வாணியம்பாடி, விழுப்புரம், மணப்பாறை, வாசுதேவநல்லூர், பூம்புகார் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொகுதிகள் தங்களுக்கு மனநிறைவு தருவதாகவும், சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பெரும் வெற்றி பெறும் என்றும் அவர் கூறினார். முஸ்லீம் லீகிற்கு ஒதுக்கிய அந்த 5 இடங்களும் எந்தெந்த தொகுதிகள் என்ற அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். டாக்டர் கலைஞர் அவர்களும் பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீன் ஆகிய நானும் இந்த 5 தொகுதிகளுடைய உடன்படிக்கையில் இன்று கையெழுத்திருக்கிறோம். அந்த 5 தொகுதிகள் வாணியம்பாடி, கடையநல்லூர், பூம்புகார், விழுப்புரம், மணப்பாறை, இந்த 5 தொகுதிகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுக்கு ஒதுக்க தந்திருக்கிறார்கள். அதற்காக கலைஞரிடத்தில் நன்றியை சொன்னோம். தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த குழுவினருக்கும்